இந்த செடி பேர் என்ன? நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி. இது நித்திய கல்யாணி என்னத்துக்குன்னு சொல்லுவேன் அப்புறம். தலிக இந்த செடியெல்லாம் இப்ப புடுங்க சுத்தம் பண்ண போறாங்களா? அடுத்த செடி பேரு இந்த ரோஸ் கலர் பூ பூத்துருக்குல்ல, பூவை பறிச்சு சாப்பிட்டோம்ல, ஒரு பூவா பறிச்சு ஒரு நாள் சாப்பிட்டீங்க, என்ன பேர் வச்சுங்க இதுக்கு? கடலை செடியா? கடலை வாசம் அடிக்குதுன்னு சொல்லிங்கல்ல, இதுக்கு பேரு தான் ஓரிதழ் தாமரை. ஒரே ஒரு இதழ் மட்டும் இருக்கு பாரு, தாமரை பூ கலர்ல ஓரிதழ் தாமரை இருக்கா? அப்புறம் இருமலுக்கு ஒரு செடி பறிப்போமே தள்ளிக்க, சின்ன பூ பூத்துருக்குமே, அந்த இருக்கா? இது பேர் என்ன? இம்பூரல். சின்னோண்டு செடியா இருக்கும். இந்த இம்பூரல் செடி இருக்கு. இது இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற வேலா, இது பழம்பாசி. இத என்ன செய்யலாம்? தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதை எடுத்து அதை கையில எடுத்து கசக்கி பாரு, வழவழன்னு வெண்டக்காய் மாதிரி இருக்கும். வளவளன்னு வெண்டக்காய் மாதிரி இருக்கா? இதுதான் அருவாமனை பூண்டு. அருவாமனை அருவாள்ல வெட்டிக்கிட்டேன்னா இதை கசக்கி என்ன செய்யலாம்? போடலாம். இது அருவாமனை பூண்டு. இந்த ஒரு செடி கொடி மாதிரி போய் ஒரு அழகா கொத்த சின்ன ரோஸ் கலர் பூ இருக்கு பாரு. இந்த பாரு, இந்த பாரு, ஒரு கொடி மாதிரி வந்து ஒரு குட்டி ரோஸ், கியூட்டா ஒரு பூ இருக்கா அதுல. அப்புறமா பாரு, டீப்பா பாரு. இதுதான் என்னது? மூக்கரட்டை. சொல்றேன், உனக்கு மேலெல்லாம் அரிக்கும் பத்தியா, அதுக்கு இது பண்ணலாம். அது ஒரு கீரை தான், சாப்பிடலாம். இது என்ன? இந்த இருக்கு பாரு, இந்த பாரு, இது என்னது? இது என்னது? அம்மான் பச்சரிசி. இந்த காய் மாதிரி இருக்கு பத்தியா, இது என்ன செய்யலாம்? புடிச்சு தூசி இல்லாம ஊதிட்டு வாயில போட்டு தின்னறலாம். அப்புறம் 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 அப்புறமா 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 நான் எதெல்லாம் திங்கலாம்னு சொல்லி தரேன். தலிக்க தலிக்க தலிக்கமா, இங்க பாரு, இன்னொரு செடி இருக்கு. அதுல ரோஸ் கலர்ல பூ, குட்டி பூ இருக்கா? இது 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 பேரு என்ன அப்படின்னா, செப்பு நெரிஞ்சில் அல்லது சிகப்பு நெரிஞ்சில். ஆனா நெரிஞ்சல் மாதிரி இதுல காய் காய்ச்சிருக்கு. ஒட்டிக்கும் மேலெல்லாம். தள்ளிக்க தள்ளிக்க, வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இந்த இந்த ஒரு கொடி மாதிரி ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்திருக்கா? இதுக்கு பேரு முதியோர் கூந்தல். இதை பறிச்சு அழகா சடப்பினி விளையாடலாம். அதோட வேர் எங்க இருக்கு எடுத்துப்பாரு. இதுல எண்ணெயில போட்டு பண்ணா உனக்கு தலைமுடி வளரும். இரு, அதோட வேர் எங்க இருக்குன்னு பாரு, மெதுவா எடுத்துப்பாரு. அது பாத்தீங்கன்னா இடுமுடி மாதிரி இருக்கும். பொங்கல் பூ இருக்குல்ல, இது பேர் என்ன? சிறுபிழை. இது என்னத்துக்கு? கல்லு. யூரின் ஸ்டோன் இருக்கு பத்தியா, கல்லு, சிறுநீரக கல்லு, அதுக்கு உள்ள மருந்து. வேற என்ன மருந்து செடி இருக்கு? தும்பை. எது இத இத நீங்க என்ன சொல்லுவீங்க? வண்ணத்து பூச்சி செடின்னு சொல்லுவீங்களா? தும்பை. தேன் இருக்கும். இந்த பாரு, இந்த இருக்கு பாரு, இது புண்ணாக்கு செடின்னு சொல்லுவாங்க. இத காட்டு வாழைக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இதுல சின்ன காய் இருக்கு பாரு, இந்த பாரு, வாழைக்காய் மாதிரி. இந்த காயும் பறிச்சு என்ன பண்ணிடலாம்? தின்னறலாம். திங்கலாம் தின்னறலாம். எங்க பின்னாடி வராதடி. இந்த செடி இத இத அப்படியே மெதுவா எடுங்க. பூ பூ தான் உங்களுக்கு அடையாளமே. அந்த பறிக்காதடா, இருடா, அத காட்டுறா, கையிடுறா. அந்த பூவை காட்டு. அதோட இலை வந்து மர மரன்னு இருக்கும். ஒரு இலைய அது பேரு கிணற்று பாசான். அதுக்கு பேரு என்ன? கிணற்று பாசான். இது உனக்கே தெரியும், துளசி. உனக்கு தெரியும் வேற என்ன செடி நம்மளோட தோட்டத்துல இருக்கு? நெரிஞ்சில். இந்தோ சிறு நெரிஞ்சில் எங்க இருக்கு? நெரிஞ்சில் இருக்கா? சிறு நெரிஞ்சில் இருக்கா? இருக்கு. கால்ல முள்ளு குத்திரும். தள்ளிக்க, இந்த பாரு, இந்த பாரு ஒரு செடி. இது பேரு நரி பயறு. இதுல பயறு பைத்தங்காய் மாதிரி காய் காய்க்கும். இந்த இருக்கு பாரு, பைத்தங்காய் மாதிரி. அதுல இன்னும் பூ தான் பூக்க போகுது. கை எடுத்துக்க, கை எடுத்துக்க, கை எடுத்துக்க. இந்த அது பறிச்சிருவோம். இது அப்புறமா பைத்தங்காய் மாதிரி பூ பூக்கும், காய் காய்க்கும். இதான் நரிப்பயறு. இத பறிச்சு நீ என்ன செய்யலாம்? தின்னலாம். விடு, தள்ளிக்க. இது என்ன மரம்? மருத மரம். நம்ம ஸ்கூல்ல இருக்கிற மருத மரம் இருக்கு, நெட்டிலிங்க மரம் இருக்கு. அதை விட்டுரு. அது என்ன அந்த செடியா? அது அது நான் காட்டுறேன். தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்க. வேற என்ன செடி இருக்கு நம்ம தோட்டத்துல? தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்க, போயிடு 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 போயிடு. தள்ளிக்க. இது இது வந்து கோர புல்லு இருக்கும் பத்தியா,
இருக்கா, இதுல ஒரு கிழங்கு இருக்கும். அது இது வந்து நாய்க்கடுக்கு நாய் வேலை. இது என்னது? நாய்க்கடுக்கு நாய் வேலை.